தாய்மார்களே சகோதரர்களே மீன் வீரையும் செய்யும் பெண். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். ஒரு மகனுக்கு பொண்ணு பேசி எல்லாம் முடிஞ்சு நிச்சயமும் செஞ்சாச்சு. பேசி எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பேசப்பட்ட அந்த புள்ள ஒரு 3-4 ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு, சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இந்த பொடி என்ன உம்மம்மா இவங்க அந்த பொண்ணை அதிகமாக என்ன செய்யறது, பார்க்கறது, ரசிக்கிறது, என்ன பேரனை முடிக்க போற புள்ளன்றதுனால கவனிக்கிறது. அந்த வந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் இந்த புள்ளிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்கும், என்ன, சாப்பிட்ட சாப்பாட்டை பேலன்ஸ் வைக்கிறது. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கு, ஃபேஷன். கல்யாண நோட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. அதே மாதிரி வட்டலாப்பத்தை திண்டிட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. குடிக்கிற ட்ரிங்க்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. சாப்பிட்ற ஸ்வீட் ஒரு திண்டு கடிச்சிட்டு பேலன்ஸ் வைக்கிறது. இந்த சாப்பிட்றத முழுசாக சாப்பிடாம மீய வைக்கிற பழக்கம். இப்போ இவங்க இதை கொஞ்சம் கவனிச்சு கவனிச்சு இருந்துட்டு இந்த புள்ளிகிட்ட கேட்டிக்கிறாங்க, ஒரு தடவை நீங்கள் என்னம்மா சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு என்ன சரி, உடம்புக்கு செய்யுதா, உடம்புல வருத்தம் இயுதா, நோயான்னு கேட்டால், இல்லை நல்லா தான் இருக்கு, அதாவது சாப்பாட்ட மேலன்ஸ் வைக்கிற பழக்கம் இருக்கு. இவங்களும் சொல்லிக்கிறாங்க முழுசாக சாப்பிடுங்களேம்மா, எல்லாத்தையும் சாப்பிடுங்களேன்ற போக்கலையும் அந்த புள்ள அதுக்கு சரியான ஒரு பதில் என்ன செஞ்சு இல்லை, ஒரு அதுக்கு சரியான ஒரு பரிகாரம் அட்வைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த உம்மம்மா இந்த புள்ள இந்த மீய வைக்கிற சாப்பாடு மீய வைக்கிற இந்த பழக்கத்தை பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டா மகள் என்ற பேரனை இவளுக்கு முடிச்சு கொடுக்காது. இப்போ மகளுக்கு என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை, இல்லைம்மா பேசியாச்சு கதைச்சாச்சு. மகன் டீம் சொல்லி பேரன் டீம் சொல்லிட்டா மகன் இந்த புள்ளைய முடிக்காதுன்ட்டு இப்போ வீட்டில் பெரிய யோசனையாக இருக்குது. மகன் போயிட்டு கேட்குறாரு, வாப்பாட்டா வாப்பா உம்மாவும் முடிங்கன்றாங்க, எனக்கும் அந்த புள்ளைய முடிக்கிறதுல ஒரு விருப்பமிக்கு, உம்மம்மா முடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. பாப்பா சொல்லிட்டாரு, உங்களோட உமாவை அழகா வளர்த்து தந்ததனால தான் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாய், உங்களோட உமாவை வளர்த்து உம்மம்மா என்னத்தை சொல்றாங்களோ அதை கேளுவாப்பா, அதனால நான் அந்த திருமணத்தை முடிக்கல, இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக அழகான முறையில வீண் விரையும் இல்லாத வாழ்க்கையோடு மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக வாழ்ற ஒருவர் அவருடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. இரண்டாவது விஷயம் தான், வீண் விரையும் செய்த பெண்களை முடிக்க கூடாது, கண்டாலும் ஒதுங்கிக்கோங்க. இரண்டாவது விஷயம் தான் சுத்தம் இல்லாத பெண்கள், அசுத்தமானதை அதிகமாக போட்டு தன்னை சுத்தம் செய்யற பெண்களை கண்டா நீங்க ஒதுங்கிக்கோ. 3-க்கும் மேற்பட்ட அழகு சாதனங்கள் அதிகம் யூஸ் பண்ற பெண்கள் கட்டாயம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் போகணும், நல்ல ஒரு இடத்துல போயிட்டு தன்னை பத்தி என்ன செய்யணும், மனசுட்டு பேசி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கட்டாயம் போகணும். சில வீடுகளில் பார்ப்பீங்க, பாத்ரூம்ல இருக்கும் போத்தல் போத்தல் போத்தலாக ஃபார்மசி மாதிரி அவ்வளோ கிரீம் 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 கிரீம், இது அவ்வளத்தையும் பூசுற பழக்கம். இந்த அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்கும் பெண்களை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எல்லாரும் இணைய பார்க்கறாங்க, எல்லாரும் இணைய பார்க்கறாங்க, எல்லாரும் இணைய பார்க்கறாங்கன்னு ஒரு கெட்ட எண்ணம், தப்பெண்ணம். தன் அசிங்கமாக அருவறுப்பான முறையில் என்ன செய்வாங்க, சுற்றி கொள்வாங்க. கிளாஸ் போகிற புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும், ஒரு பாடசாலைக்கு போகிற புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வார புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும். இதே மாதிரி பல திருமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கேன், இடைநிறுத்தப்பட்டிருக்கேன், எல்லாம் பேசியாச்சு, அந்த புள்ளையிட ஆடையில் நடத்தையில் அந்த புள்ளிட்ட ஒரு சுத்தம்னு நினைச்சு கொண்டு தன்னை அசுத்தமாக அலங்கரிச்சிக்கிறத கொண்டு அந்த விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கேன், நிறுத்தப்பட்டிருக்கேன். சிம்பிளாக வெளியே போகிற சில புள்ளையில காணுவீங்க, அழகான முறையில் நடந்து கொண்ட சில புள்ளையில நீங்கள் கண்டுகொள்வீங்க. அதே மாதிரி தான் 3வது, வெக்கமில்லாத பெண்கள், வெக்கமில்லாத பெண்களை கண்டுகொள்ளலாம். உங்களுக்கு சில ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நானாட கல்யாணத்துக்கு போகிறத்தான் எங்களோட மகளை முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி நானாக்கு ஒரு டேட் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்தில் மகளுக்கு ஒரு திருமண டேட்டை போட்டாங்க. அந்த நானாட கல்யாணம் நடந்ததை பார்த்ததோட குடும்பத்துக்கு விளங்கிட்டு பொண்ணு எடுக்க போன மாப்பிள்ள வீட்டுக்கு விளங்கிட்டு இந்த நானாட வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் நடந்த வெக்கமில்லாததை பார்த்து முடிவு செஞ்சிட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன மகனும் என்ன என்ன புள்ளைய கொடுக்கறல, ஏன் அந்த திருமணத்திலேயே வெக்கம்ன்றது சுத்தமாக இல்லாம இருந்துச்சு. ஆகவே என்ன செஞ்சிட்டாங்க, வெக்கம் இல்லாததை டக்குன்னு கண்டுகொள்ளையிலும் சில கிளாஸஸுக்கு வரக்கூடிய புள்ளைகள், சில ப்ரோக்ராம்ஸ்க்கு போகக்கூடிய சில புள்ளைகள் பேசுனா பேசுறது, கதைச்சா கதைச்சு, சிரிச்சா சிரிக்கிறது, இழிச்சா இழிக்கிறன்ற சில பொம்பளை புள்ளையில காணுங்க. ஆண்களே பேச போகல சந்தோஷமாக தெரியலாம், வயசுல சில பொம்பளை புள்ளையில அழகா சிரிச்சு குழஞ்சி பேசும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதை மட்டும் என்ன செஞ்சு கொள்ளாத கூடாது, வீட்டுக்குள்ள எடுத்துடக்கூடாது, அதை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது, அதை லைஃப் பார்ட்னர் ஆக்கி கொள்ளக்கூடாது, ஒதுங்கிக்கோங்க. வெக்கம் இல்லாத பெண்களை கண்டா ஒதுங்கிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய வியாபாரி, அவரு வாப்பாவை இழந்த ஒரு புள்ள, அவரோட கடை கம்பெனியில வேலை செஞ்சிச்சு, ஆபீஸ்ல வேலை செஞ்சிச்சு, மிகப்பெரிய வசதி படைச்சவர், அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு அந்த பொம்பளை புள்ளையோட கடுகடுப்பு, யாரோட பேச போக்கலையும் அழகாக சப்ஜெக்டுக்கு தான் பேசும், அனவசியமாக
பேசினால் கொஞ்சம் உரத்து பேசும், உரத்த குரல்ல பேசும். தன் வீட்டுல வறுமைக்காக அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சிச்சு. ஆனா அந்த புள்ளையிட வெக்கமுள்ள தனம், யாரும் பேசினாலும் பாஸ் பேசினாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசும். அவருடைய மகனும் அந்த கம்பெனியில டிரெக்டர், அவரோட பேசும் போக்களையும் ஒரு உரத்த குரல்ல தான் பேசும். வாப்பா சொல்லிட்டார், மகன் இந்த பிள்ளைக்கு வாப்பா இல்லை, ஆனா இந்த பிள்ளைகிட்ட வெக்கம் இருக்கி, இந்த புள்ளைய முடிச்சு கொள்ளும்னு சொல்லி அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச புள்ளைய தன் மகனுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. வேற ஒன்றும் இல்லை, கடுகடுப்பான யாருடன் பேசும் பொழுது வெக்கமுள்ள பெண்களாக இருந்தேன். ஆகவே ஆண்களே, அழகான வைஃப் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இந்த மூணிலிருந்து ஒதுங்கிட்டு மற்றதை தேடுங்க, மிச்சம் தேட தேவையில்லை, கொஞ்சம் தேடுங்கதெல்லாம் அநேகமாக நல்லதாக தண்ணீர்.